மேல கை வைக்கிறீங்க எதுக்காக போன பேர் இருந்தாலும் எங்க இருந்த இப்போ இவங்க எங்க கொண்டு வச்சிருந்தாங்களா எங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க மறைச்சு வச்சிருந்தா எங்களை கேட்டாங்க அப்படிதான் சொல்ற வரதான் காது வந்து சொல்லுமா நீ சொல்லுமா சொல்லுமா எதுக்காக மனசு கெடுத்து எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுதா நான் போயிட்டு பேசிட்டு வர மறுபடியும் போய் ரயில்வே ஸ்டேஷன் நிக்குது அந்த ஃப்ரெண்ட் ரூம் காலி பண்ணிட்டு அது கிட்ட என்கிட்ட சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டு இது எங்க கிளம்பி போகுது வேற தெரியுமா அப்பவே எனக்கு போன் பண்ண வேண்டியது இப்ப பண்ண போன நான் போய் மேல கட்டி நான் கூட்டிட்டு வரேன் என்ன பத்தி பேச கூடாது அவசியமே இல்ல அவசியமே இல்ல தேவையே கிடையாது உங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு உங்க பொண்ண கூட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் உங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு கூட்டு போயிட்டே இருக்கும் என்ன உங்ககிட்ட என்ன பேசுனேன் என்ன தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன ஏத்து பேசுறாங்க சும்மா ஆளுக்கு இனிமே உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஆமா மரியாதைனா மரியாதை கொண்டு பேசுங்க பொண்ணு ஓடி போறதுக்கு முழு காரணம் அவன் தான் என்ன பேசுவான்
நீ வெளில போனதே இது மறைச்சு வச்சிருக்கமா யாரும் தெரியாம விட்டு தள்ளுங்க. நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. உங்க பொண்ணு அவன் மேல ஆசைப்படுது, அவன் மறந்து வீட்டுல வந்து பேசிக்கொள்ளும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா நடந்துச்சு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நான் வேணான்னு சொல்லிட்டேன். உங்க பொண்ணு உங்கள்ட்ட ஒப்படைச்சு, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து தேவை கிடையாது, சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். சம்பந்தமே இல்லாம லவ் பண்ணீங்க? சம்பந்தம் கிடையாது இல்ல. ஒரு யூடியூப் சேனல்ல வச்சுக்கிட்டு எத்தனை பொம்பளைங்க வச்சு விளையாடிட்டு இருக்கான் தெரியுமா? அவர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். எங்க போயிட்டு என்ன பண்ணுவோம்? என்ன வேணா பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால, அவ்வளவுதான். போங்க போயிட்டே இருக்கு. என்ன
இப்படி பண்ணா அப்படி நடக்கும், அப்படி பண்ணா இப்படி நடக்கும் சொன்னது யாரு? கிடையவே கிடையாது, அது கிடையவே கிடையாது. இந்த பொண்ணு வந்து என்ன முடிவு எடுக்குதுன்னா, இவ மூளை சுத்தமா வேலை செய்யல. சொல்றத மட்டும் தான் கேக்குது. இப்படி பண்ணுனாக்கா அவங்க அப்பா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரா? போன தீபாவளி என்ன சொன்னா, போன தீபாவளிக்கு உன்னோட சுயமா யோசிக்க விடுவாரா? இந்த பாரு, நான் சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் சொல்ற பேச்ச கேட்டாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏய், அப்பா பேச்ச கேட்காத உன் பேச்ச கேட்டு வரா? எப்பவுமே சைக்கோ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. ஒரு வாரம் நல்லா இருக்கு. போதும் போதும்.